Welcome all, Standard 5, English, Term 1. நமக்கு 3 units இருக்கு, அதில் First Unit, Exploring Space. இந்த Exploring Space, அப்படி நான் என்ன? வானத்தை ஆராய்தல். Space, அப்படி நான் இடம் கொடுத்திருக்காங்க, இடத்தை ஆராய்தல் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக. Exploring Space. Hi, I am Nila. I am in space. Will you join me? ஒவ்வொரு பாடத்தையும் நிலாங்கிறவங்க தான் நமக்கு அறிமுகம் பண்ணுவாங்க. இப்போது நிலா எங்கே இருக்காங்க? ஸ்பேஸில் இருக்காங்க, வானத்தில் இருந்துகிட்ருக்காங்க. அவங்க ஸ்பேஸ் சூட்லாம் போட்டு இருக்காங்க. நம்மளையும் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வில் யூ ஜாயின் மீ அப்படின்னா அவங்களோட சேர முடியுமான்னு கேட்குறாங்க. My little pictionary, என்னுடைய சிறிய பட அகராதி. பிக்ஷனரி அப்படின்னா படம் இருக்கும், அதற்கான விளக்கங்கள் இருக்கும். டிக்ஷனரி மாதிரியே தான் படம் மூலமாக ஒன்று ஒன்று விளக்கப்பட்டிருக்கும். மில்கி வே, பால்வழி மண்டலம். த கேலக்ஸி தட் கண்டெயின்ஸ் அவர் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம்னா தெரியும் உங்களுக்கு, சூரிய குடும்பம். அதில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் உள்ளடக்கியது தான் இந்த பால்வழி மண்டலம்னு சொல்லுவாங்க. எர்த், பூமி. த பிளானட் ஆன் விச் வி லிவ். நாம் வாழக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த பூமி. ஸ்பேஸ் ஷட்டல், விண்கலம். எ வெஹிக்கல் யூஸ்டு டு ட்ராவல் இன் ஸ்பேஸ். வெஹிக்கல்னால் தெரியும் வாகனம், வண்டி. ட்ராவல் அப்படின்னா பயணம். ஸ்பேஸ் அப்படின்னா விண்ணிற்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம். த சன் அண்ட் ஆல் த பிளானட் தட் மூவ் அரவுண்ட் இட். சூரியனை சுற்றி வரக்கூடிய அனைத்து கோள்களும் அடங்கியது தான் இந்த சூரிய குடும்பம். யூனிவர்ஸ், அண்டம். The whole of space and everything in it, including the planets, the stars and galaxies. Universe அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அண்டம். இது அனைத்தையும் உள்ளடக்கியது. வான் மற்றும் including சொல்லிட்டாங்க அனைத்தையும். planets அப்படின்னா கோள்கள், stars அப்படின்னா தெரியும் நட்சத்திரங்கள், galaxies விண்மீன்கள். இதை அனைத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த யூனிவர்ஸ், அண்டம். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரோஸ். எர்த், த டெசலேட்டட் ஹோம். பூமி, தனிமைப்படுத்தப்பட்ட வீடு. எர்த்னா தெரியும் பூமி. டெசலேட்டட் அப்படின்னா தனிமைப்படுத்தப்பட்ட. ஹோம் அப்படின்னா வீடு. இது 2068 நடக்கக்கூடிய ஒரு கதையாக கொடுத்துருக்காங்க. நாம் பூமியை அதிகப்படியாக பாழ்படுத்திட்டு இருக்கிறதன் காரணமாக ஒரு நாளில் என்ன ஆகும், பூமி எல்லா வளங்களையும் இழந்துடும். அதுக்கப்புறம் இங்கே வசிக்கக்கூடிய ஒரு தன்மையே இருக்காது. அப்போது இந்த பூமியை விட்டுட்டு நாம் மாற்று இடங்கள் தேடி போயிட்டு அங்கே வாழற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எர்த், த டெசலேட்டர் ஹோம். பூமி, தனிமைப்படுத்தப்பட்ட வீடு. It was the year 2068. Humans had destroyed the Earth and started colonizing the red planet Mars. 2068 வருடத்தில் மனிதர்கள் பூமியை அழித்துவிட்டார்கள் மற்றும் செவ்வாய் கிரகத்தில் குடியேற ஆரம்பித்து விட்டார்கள். கொலனைசிங் அப்படின்னா குழுக்களாக அங்கே போயிட்டு தங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா எஸ்டாப்ளிஷ்டு 3 காலனிஸ். இந்தியாவினுடைய சார்பாக 3 காலனிகளை அவர்கள் விரிவுபடுத்தியிருந்தார்கள். அறிவுமதிஸ் ஃபேமிலி லிவ்ட் இன் 1 சச் காலனி. நம்ம கதையில் வரக்கூடிய அறிவுமதியுடைய குடும்பம் 3 அந்த இந்தியா உருவாக்கக்கூடிய 3 காலனிகளில் ஒரு காலனியில் வாழறாங்க. ஆன் ஹர் பர்த்டே Her grandfather traveled more than 1,500 km to meet her.
அறிவுமதியோடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவங்களுடைய அதாவது அறிவுமதியோடைய கிராண்ட் ஃபாதர் தாத்தா இருக்காங்க இல்லையா, அவங்க 1500 கிலோமீட்டர் பயணம் பண்ணி அவளை பார்க்குறதுக்கு வராங்க. When he reached, he saw her sleeping in her capsule. அவர் அன்னைக்கு வந்துட்டாரு. வந்திருக்கும்போது அவருடைய கேப்சியூல் அதாவது ஒரு மூடி போன்ற அமைப்பு இருக்கக்கூடிய படுக்கையில் அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா, ஸ்லீப்பிங். ஹி செட் ஓகப் அறிவு. தாத்தா வந்ததும் என்ன சொல்கிறாங்க, செல்லமாக கூப்பிடுவாங்க இல்லையா, அறிவு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அவளுடைய பேரை ஷார்ட் பண்ணி கூப்பிட்ருக்காங்க, எழுந்துரு அறிவு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அறிவுமதி வாஸ் சர்ப்ரைஸ்ட். அறிவுமதிக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு. கிராண்ட்பா, வென் டிட் யூ கம்? தாத்தா, எப்போ வந்தீங்க? ஐ வாஸ் திங்கிங் தட் யூ ஒன்ட் பி கம்மிங் ஃபார் மை பர்த்டே. நீங்கள் இந்த பர்த்டேக்கு வரமாட்டீங்கன்னு சொல்லி நான் நினச்சேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஹீ சைட். அவரை மறுத்துட்டு, டோன்ட் யூ நோ அபவுட் த டஸ்ட் ஸ்ட்ராம் ஆஃப் மார்ஸ்? உனக்கு செவ்வாய் கிரகத்தில் ஏற்படக்கூடிய புழுதி புயல் பற்றி தெரியாதா? சம்டைம்ஸ் இட் ஈவன் லாஸ்ட் ஃபார் அ மந்த். ஒரு மாதம் வரைக்கும் நீடிக்கும் இல்லையா அந்த புயல். பட் திஸ் டைம் இட் டிட் நாட். இந்த தடவை அப்படி இல்லை. ஸோ ஐ எம் ஆன் டைம். அதனால் நான் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். இட் ஸ்டில் டுக் மீ 3 souls டு ரீச் ஹியர். ஆனாலுமே 3 souls அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோல்ஸ் அப்படின்னா செவ்வாய் கிரகத்தில் நாள் குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. நவ் கமான், லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். சரிவா, நாம் இந்த நாளை வேஸ்ட் பண்ண வேணாம். வி வில் கோ டு ஹார்வெஸ்ட் த வெஜிடேஷன் ஹப் ஃபார் வெஜிடபிள்ஸ். வெஜிடேஷன் ஹப், தாவரங்களை வளர்க்கக்கூடிய இடத்துக்கு பேர். ஹேபிட்டட் அப்படிங்கிறனுடைய பாதி ஃபார்ம் தான் ஹேப் கொடுத்துருக்காங்க. வெஜிடேஷன் ஹப்பில் போயிட்டு நாம் காய்கறிகளை அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறார். கேப்சூல்ன்ற வார்த்தை சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு இந்த மூடி திறந்திருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய குழாய் போன்ற, சிறிய குழாய் போன்ற அமைப்பு, அதை காமிச்சிருக்காங்க. அறிவுமதி படுத்திருக்காங்க, கிராண்ட்பா வந்து எழுப்புறாங்க. இந்த ஹப் ஹீ செட், அந்த விசிடேஷன் ஹப்புக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தாத்தா சொல்கிறார், தீஸ் கேரட்ஸ் ஆர் நாட் டேஸ்டி எனிமோர் லைக் த ஒன்ஸ் ஐ ஏட் இன் மை சைல்ட்ஹுட். அவர் பூமியில் வாழும்போது சாப்பிட்ட அந்த வெஜிடபிள்ஸ் மாதிரி இங்கே இல்லை டேஸ்ட் அப்படின்றதுனால அவரை தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு பிடிக்காத விஷயம் இருந்துச்சுன்னா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சலிச்சுக்கிட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க. கேரட்ஸ், நாம் இங்கே சாப்பிடக்கூடிய கேரட் மாதிரி தான் அங்கேயும் இருக்குது, ஆனால் அது வந்து டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தாத்தா அவருடைய சிறு வயதில் சாப்பிட்டது மாதிரியானது இங்கே கிடைக்கல அப்படின்னு சொன்னார். ஷி ஆஸ்க்டு, யார் அறிவுமதி சொல்கிறாங்க, கேட்குறாங்க. Why do you say so, grandpa? ஏன் அப்படி சொல்கிறீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி அறிவுமதி கேட்குறாங்க. கிராண்ட்ஃபாதர் எக்ஸ்பிளைன்டு டு அறிவு. தாத்தா அறிவுக்கு விளக்கம் கொடுக்குறார். த வெஜிடபிள்ஸ் வி க்ரோ ஹியர் டு நாட் டேஸ்ட் லைக் த ஒன்ஸ் ஆன் தி அர்த். ஐ ரியலி விஷ் யூ ஹேட் டேஸ்டட் த கேரட்ஸ் ஃப்ரம் தி அர்த். என்னவா, அதாவது இங்கே விளையக்கூடியதெல்லாம் பூமியில் விளையிறது மாதிரியான டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அறிவுமதி பூமியில் விளைஞ்சிருக்கக்கூடிய அந்த காய்கறிகளை சாப்பிட்டுருக்கணும், சாப்பிட்டு பார்த்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹவு டிட் தே க்ரோ த க்ராப்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆன் அர்த்? அறிவு ஆஸ்கர் ஈகர்லி, அதாவது அறிவுமதி ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாரு இல்லையா தாத்தா, அப்போ அதெல்லாம் எப்படி நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க? க்ராப்ஸ் அப்படின்னா பயிர்கள், வெஜிடபிள்ஸ் அப்படின்னா காய்கறிகள். காய்கறிகளையும் பயிரையும் நீங்கள் எப்படி அங்கே விளைவிப்பீங்க
வளர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அறிவுறுத்தி. ஹியரிங் திஸ், இதை கேட்டுட்டு கிராண்ட்ஃபாதர் வாஸ் ரிமைண்டட் ஆஃப் லைஃப் ஆன் அர்த். இதை கேட்கும்போது அவர் பூமியில் வாழ்ந்த அந்த ஞாபகங்களை நினைவுபடுத்திக்கிறாரு. ஹீ சேட் த அர்த் ஹேட் ஃபெர்டைல் சாயில், ஸோ த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் க்ரான் வேர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. பூமியில் மண் வந்து வளமாக இருக்குது, ஃபர்டைல் அப்படின்னா வளமான மண் இருக்குது, அதனால் ஸோ அப்படி கொடுத்துருக்காங்களா. ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ், பழங்களும் காய்கறிகளும் ஹெல்த்தியாகவும் அதாவது ஆரோக்கியமானதாகவும் டேஸ்டாகவும் சுவைமிக்கதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஷி ஆஸ்க்டு, திரும்பியும் கேட்குறாங்க, பட் ஐ லேர்ன் தட் ஹியூமன்ஸ் யூஸ்டு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பொல்யூட்டட் த சாயில், ஹியர் வி கெட் அன்பொல்யூட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், இஸ் தட் கரெக்ட்? அறிவுமதி கேட்குறாங்க தாத்தா கிட்ட, ஆனால் நான் வந்து படிச்சிருக்கேன் மனிதர்கள் வேதிப்பொருட்களை அதாவது வேதி நுண்ணூக்கிகளையும் பயன்படுத்துறதுனால பூமியானது மாசடைஞ்சிச்சு, பொல்யூட்டட் ஆயிடுச்சு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ரெட் பிளானட் மார்ஸில் என்ன கிடைக்குதா, அன்பொல்யூட்டட் ஃபுட் அதாவது தூய்மையான உணவு கிடைக்குது மற்றும் தண்ணீரும் கிடைக்குது, சரிதானா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ் தட் கரெக்ட், நான் சொன்னது சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Grandfather laughed. These fruits, vegetables and water are not the same as in the earth. They are not real. அறிவுமதி சொன்னதை கேட்டு தாத்தாவுக்கு சிரிச்சதுனால அவர் சிரிச்சிட்டாரு. கிராண்ட்ஃபாதர் லாஃப்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் பிளானட் மார்ஸில் விளையக்கூடிய பழங்களும் காய்கறிகளும் மற்றும் தண்ணீர் இது எல்லாமே பூமியில் இருக்கிறது மாதிரியா, இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் சொன்னது கேட்ட உடனே அறிவு எக்ஸ்க்ளைம்டு, ஆச்சரியப்பட்டுட்டா. ஈவன் த வாட்டர், தண்ணி கொடுவா தாத்தா அப்படின்னு சொல்லி அவள் ஆச்சரியமாக கேட்டார். ஹீ சேட், அவர் சொல்கிறாரு என்னது, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். இன் மார்ஸ் வி கெட் வாட்டர் ஃப்ரம் பேர்னிங் ஃபியூயல்ஸ், செவ்வாய் கிரகத்தில் தண்ணியானது ஃபியூயல்ஸை எரிபொருட்களை எரிப்பதன் காரணமாக, பேர்னிங்னா எரிக்கிறது, எரிபொருட்களை எரிப்பதன் காரணமாக தண்ணீர் கிடைக்குதுன்னு சொல்கிறார். அண்ட் த அர்த் வி யூஸ்டு டு கெட் வாட்டர் ஃப்ரம் ரெயின், இட் வாஸ் நேச்சுரல் அண்ட் இட் வாஸ் ஃப்ரீ. அதாவது ஆனால் பூமியில் நமக்கு தண்ணியானது மழை மூலமாக கிடைக்குது, அது ஒரு இயற்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்றதையும் சொல்கிறார். ஷி சேட், அறிவுமதி சொல்கிறாங்க என்ன, கிராண்ட்பா எனஃப் ஆஃப் யுவர் ஸ்டோரிஸ் அபவுட் த அர்த், ஐ நோ தட் லைஃப் தேர் வாஸ் ஈஸி பட் ஹியர் சர்வைவல் இஸ் வெரி டிஃபிகல்ட். தாத்தா சொல்ல ஆரம்பித்த உடனே பெரியவங்களாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, போதும் போதும் உங்கள் கதையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி போதும் போதும் நீங்கள் பூமி பற்றின கதையை சொல்கிறது போதும், ஆனால் பூமியில் வாழறது ஈஸி ஆனால் செவ்வாய் கிரகத்தில் வாழறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீ ரிப்ளைட், அவர் பதிலளிக்கிறாரு, யார், தாத்தா. எஸ் மை டியர், அடாப்டிங் டு மார்ஸ் இஸ் டிஃபிகல்ட். டுடே வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் திங்ஸ் விச் வி காட் ஈஸிலி. ஆமாஞ்சலம் மை டியர் சொல்கிறாங்கள்ல, அது ஆமாஞ்சலம்னு சொல்லிட்டு மார்ஸில் இந்த செவ்வாய் கிரகத்தில் ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்வது அதாவது அடாப்டிங் ரொம்ப கடினமானது, டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டுடே இன்னைக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் செவ்வாய் கிரகத்தில் சண்டைட்டு தான் பெற்றுக்கிறாங்களாம், ஆனால் பூமியில் அது எல்லாமே ஈஸியாக கிடச்ச ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஹீ கண்டினியூட் அவர் மேலும் தொடர்ந்து சொல்கிறாரு இந்த அர்த் யூ டிட் நாட் நீட் அ ஸ்பேஸ் சூட் ஆர் அன் ஆக்சிஜன் சிலிண்டர் பூமியில் ஸ்பேஸ் சூட் அதாவது விண்வெளியில் உடுத்தி கொள்ளக்கூடிய விண்வெளி உடுப்பு தேவையில்லை ஆக்சிஜன் சிலிண்டர் பிராணவாயு உருளையும் தேவையில்லை ஆல்சோ த இயர்ஸ் ஆர் லாங்கர் ஹியர் மேலும் இங்கே வருடம் வந்து ரொம்ப நீண்டதாக இருக்கிறது நமக்கு 365 நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கே இன்னும் அதிகமான நாட்கள் சேர்ந்து தான் ஒரு வருடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அறிவு செட் அறிவு சொல்கிறாங்க என்ன எஸ் கிராண்ட்பா ஆமாம் தாத்தா இன் மார்ஸ் 668 சோல்ஸ் 687 அர்த் டேஸ் மேக் அ இயர் 668 சோல்ஸ் அங்கே நாட்கள் அப்படின்றதுக்கு பதிலாக சோல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அது பூமியில் 687 நாட்களாக இருக்குது அறுநூற்றி 668 சோல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இது பூமியின் கணக்குப்படி பார்த்தா 687 நாள்கள் கொண்டது தான் ஒரு வருடமாக மார்ஸில் கணக்கிடப்படுது ஹீ ஸ்மைல்டு தாத்தா சிரிக்கிறார் எஸ் யூ வுட் பி 18 இயர்ஸ் ஓல்ட் ஆன் தி எர்த் நவ் இப்போது நீ வந்து 18 வயசு பெண்ணாக இருந்திருப்ப பூமியில் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கிராண்ட்பா தாட் டு ஹிம்செல்ஃப் அவராகவே அவருக்குள்ளாகவே நினச்சிக்கிறாரு இது வி டெஸ்ட்ராய்ட் அவர் ஹோம் நம்மளுடைய வீட்டை நாம் அழிச்சிட்டோம் த ஹோம் தட் நேச்சர் ஹேட் ஆஃபர்ட் அஸ் இயற்கை நமக்கு அளித்த ஆஃபர்ட் அப்படின்னா வழங்குதல் அளித்தல் அந்த வீட்டை நாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் நாசம் பண்ணிட்டோம் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு Now we are trying to make this our home. நம்மளுடைய இயற்கை நமக்கு தந்த வீட்டினை அதாவது பூமியை நாம் அழிச்சிட்டு இப்போது செவ்வாய் கிரகத்தில் வந்து நாம் வீடை உருவாக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி அவருக்கு அவராகவே நினச்சிக்கிறாரு அறிவு looked at him and said, Don't worry, grandpa. அறிவு looked at him. அதாவது அறிவு மதி அவங்க தாத்தாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு த சயின்டிஸ்ட் ஆர் ட்ரைங் டு டெரஃபார்ம் த மார்ஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னா தெரியும் விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் அவங்க எல்லாமே மார்ஸ் அதாவது செவ்வாய் கிரகத்தை வாழத்தக்க ஒரு இடமா ட்ரைங் டு உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா அறிவு மதி ஹீ சேட் ட்ரூ பட் Nothing can be the earth. The earth is our home. Ah, let us leave this for now. Today we should celebrate. உண்மைதான் தாத்தா சொல்கிறார் உண்மைதான் ஆனால் எதுவுமே பூமிக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பூமி தான் நம்மளுடைய வீடு சரி அந்த விஷயத்தை இந்த பேசுறதை பற்றி நிறுத்திடுவோம் லீவ் திஸ் ஃபார் நவ் இப்போதைக்கு இந்த பேச்சை நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டு டுடே வி ஷுட் செலப்ரேட் இன்றைக்கி நாம் கொண்டாடுவோம் ஏன்னா இன்றைக்கி அறிவுமதியோட பிறந்த நாள்னு சொல்லி வந்திருந்தார் இல்லையா அதனால் அதை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வாட் ஆக்ஷன்ஸ் டிஸ்ட்ராய் த அர்த் ஹவ் வில் யூ சேஞ்ச் இட் எந்த மாதிரியான செய்கைகள் பூமியை பாழ்படுத்துது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை நீங்கள் எப்படி மாற்றுவீங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மரங்களை அதிகப்படியாக வெட்டிடுறோம் தண்ணீரை வீணாக்குறோம் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் கெமிக்கல் உரங்களை பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நாம் பூமியை பாழ்படுத்திடுறோம் அதை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா மரங்கள் அதிகமாக நடுறது தண்ணீரை வீணாக்காமல் பயன்படுத்துறது உபயோகப்படுத்தப்பட்ட நீரை செடிகளுக்கு பாய்ச்சிறது வீட்டில் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைக்கிறது இது மூலமாக நாம் சேஞ்ச் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நிலத்தில் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் பயன்படுத்துறதுக்கு பதிலாக இயற்கை உரங்களை பயன்படுத்தணும் இந்த மாதிரியான வழிகள் மூலமாக நம்மளுடைய பூமியை நாம் பாதுகாக்கலாம்
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.